தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா பெரும் தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது மாநிலத்தில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்புகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி வரும் இருபதாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் இந்த ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது பேருந்து போக்குவரத்து வாடகை ஆட்டோக்கள் டாக்ஸி தனியார் வாகனங்கள் போன்றவை அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமானம் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்ல வாடகை ஆட்டோ மற்றும் டாக்ஸி உபயோகம் அனுமதிக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பால் பத்திரிகை மருத்துவமனைகள் மருந்தகங்கள் சரக்கு வாகனங்கள் எரிபொருள் வாகனங்கள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு இரவு நேர ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் காய்கறி கடைகள் இறைச்சி கடைகள் திரையரங்கங்கள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உணவகங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து நாட்களிலும் திருமணம் மற்றும் பிற நிகழ்வு கலந்து கொள்வதற்கு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தற்போது நடைபெற்று வரும் செயல்முறை தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது